கர்நாடக முதல்வராக பசவராஜ் பொம்மை இன்று பதவியேற்பு. ராஜ்பவனில் விழா, அமைச்சர்கள் பதவியேற்கவில்லை. கர்நாடக முதல்வராக பசவராஜ் பொம்மை இன்று காலை 11 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் பதவியேற்றுக் கொள்கிறார். கர்நாடக முதல்வராக கடந்த 2 வருடங்களாக பதவி வகித்து வரும் எடியூரப்பா வயது மூப்பு காரணமாக அந்த பதவியில் இருந்து ராஜினாமா செய்யுமாறு பாஜக மேலிடத்தால் கேட்டுக் கொள்ளப்பட்டார். இதைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் எடியூரப்பா தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனால் அவரது அமைச்சரவை கலைந்தது. இந்த நிலையில்தான் புதிய சட்டசபை குழு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் நேற்று பெங்களூரில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் மேற்பார்வையாளராக பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான தர்மேந்திர பிரதான் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தின் போது எடியூரப்பா அரசில் மூத்த அமைச்சராக இருந்த பசவராஜ் பொம்மை பெயரை புதிய சட்டசபை குழு தலைவராக எடியூரப்பா முன்மொழிந்தார். அமைச்சர் கோவிந்த் கார்ஜோல் இதை வழிமொழிந்தார். இதை அனைத்து எம்எல்ஏக்களும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டனர். வேறு எந்த ஒரு பெயரும் பரிசீலனைக்கு வரவில்லை. இதையடுத்து இன்று காலை 11 மணிக்கு ராஜ்பவனில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் பசவராஜ் பொம்மை முதல்வராக பதவியேற்றுக் கொள்ள உள்ளார். இன்று முதல்வர் மட்டும் பதவியேற்பார் என்றும் 3 துணை முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் இன்னும் 1 வாரத்திற்குள் பதவியேற்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. பசவராஜ் பொம்மை எடியூரப்பா போலவே லிங்காயத்து சமுதாயத்தை சேர்ந்தவர். காவேரி மாவட்டம் இவரது சொந்த ஊராகும். எடியூரப்பாவிற்கு மிகவும் நெருக்கமானவராக அறியப்படுபவர் பசவராஜ் பொம்மை. எடியூரப்பா முதன் முதலில் ஆட்சிக்கு வந்த காலகட்டத்திலேயே நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் பசவராஜ் பொம்மை. தற்போதும் அவர் உள்துறை, சட்டத்துறை என முக்கிய துறைகளின் அமைச்சராக இருந்தார். சட்டசபை குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் எடியூரப்பா காலை தொட்டு கும்பிட்டு ஆசி வாங்கினார் பசவராஜ் பொம்மை. 1960 ஜனவரி 28 பிறந்தவர் பசவராஜ் பொம்மை. 2008 பாஜகவில் சேர்ந்தார். இப்போது பசவராஜ் பொம்மைக்கு வயது 61. இன்ஜினியரிங் படித்த பசவராஜ் பொம்மை கர்நாடகாவில் முன்னாள் முதல்வராக இருந்த எஸ்ஆர் பொம்மையின் மகன். எஸ்ஆர் பொம்மை மத்தியிலும் அமைச்சராக இருந்தவர். எனவே பாரம்பரியமாகவே நிர்வாக அனுபவம் கொண்ட குடும்பத்திலிருந்து வந்தவர்தான் பசவராஜ் பொம்மை.